ஆதந்த மனிதர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஒட்டுமொத்தமாக உலகமே வந்து கொரோனாவால் முடங்கிதான் இருக்கிறது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுமே தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை எப்படி சீர்படுத்தலாம் தங்கள் நாட்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் புதிய வகையில் வேலைவாய்ப்புகளை வழங்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியாக பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு நாடாக குவைத் நாடு திகழ்வது ஸோ குவைத்தில் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு இருக்குது அந்த நாட்டு சட்டமன்றம் வந்து அனுமதி அடுத்து அழிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மசோதா என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு நாட்டிலுமே வந்து அந்தந்த நாட்டு குடிமக்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சமீப காலங்களில் ஏன் அமெரிக்கா உட்பட வந்து அதில் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு தெரியும் சீனாவுடைய முதலீடுகளை புறக்கணிப்பது சீனாவுடைய பொருட்களை விற்பனை செய்வதை குறைப்பது போன்ற ரொம்ப கடுமையான எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் வந்து இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான முரணாக இருந்தாலுமே இன்னும் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் தயாரிப்போம் இந்தியர்களுக்கே வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கமும் நிச்சயமாக இருக்குது ஸோ அப்படி தான் வந்து இப்போ குவைத் நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த டெசிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வந்து செயல்படுத்தப்பட போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படி செயல்படுத்தப்பட்டால் இந்தியர்கள் பலருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்படும் இந்தியர்கள் பலருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிற குவைத் நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் மக்கள் தொகை வந்து இருக்குது அந்த நாற்பத்தி மூணு லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள் இருக்காங்க இந்தியர்கள் சிரமத்தான் அந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருந்தார் குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினோட சதவிகிதத்தை எழுபதிலிருந்து முப்பதாக குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் தற்போது அந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கோட்டா பில் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டினரை இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வந்து ரொம்ப குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பில்லுடைய அடிப்படை சாராம்சம் அந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய மக்கள் தொகையினை பதினைந்து சதவிகிதமாக குறைக்கணும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்கிறாங்க அந்த பில் வந்து பாஸ் ஆகியிருக்கிறது தற்போது அந்த பில்லானது அந்த சட்டமன்ற சட்ட அவையிலிருந்து குறிப்பிட்ட பர்டிகுலர் கமிட்டிஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த கமிட்டி வந்து இப்போ அந்த பில்லை இன்னுமே விரிவாக்கம் செய்வாங்க அந்த பிளான் ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி இந்த பிளானது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா குவைத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்டு லட்சம் இந்தியர்கள் அந்த நாட்டினை விட்டு வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு சோகமான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஸோ குவைத் அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க அப்படின்னா இந்தியர்களுடைய வேலைவாய்ப்பு பரிபோகமாக இந்தியனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா அப்படி அவர்கள் இந்தியாவிற்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றால் இந்தியா அவர்களுக்கு எந்த விதமான வேலைவாய்ப்புகளை வழங்க போகிறது அல்லது இந்தியாவும் கோவைத்தும் எப்படிப்பட்ட உறவுகளை பேசி இந்த விஷயத்தை தீர்க்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் கோயத்தில் பார்த்தீங்கன்னா சமீப காலகட்டங்களில் கொரோனாவுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது ஒட்டுமொத்தமாக இறப்புகள் அப்படிங்கிறது அறுநூத்தி முப்பத்தி எட்டாக இருக்கிறது சமீபத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஒட்டுமொத்த கொரோனா கேசஸ் எண்ணிக்கையில் ஸோ கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாகிட்டே இருக்குது கொரோனா வைரஸால் பொருளாதாரம் முடக்கமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட அந்த கோயத்து நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கியமான வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பொருளாதார முடக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கும்போது இந்த குவைத் நாட்டில் நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அதில் பாதிக்கும் மேலே வந்து வெளிநாட்டு வந்து அதிகமாக இருக்கிறாங்க அவங்க தான் வேலை வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ லோக்கல் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பறிபோகக்கூடிய ஒரு சூழ் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த சூழலை வந்து உ முற்று முழுதுமாக ஒழிக்கணும் அப்படின்னா லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இந்த நாட்டிலேயே வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் குவைத்தில் இருக்கக்கூடிய வேலையாய்ப்புகள் குவைத்து நாட்டு மக்களுக்கே அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியர்களுடைய வேலையாய்ப்பு அப்படிங்கிறது பறிப்போகப் போகிறதா அவர்களுடைய வேலையாய்ப்பை பறிக போகாமல் இருக்க இந்திய அரசு எந்த மாதிரியான உறவுகளை குவைத் நாட்டுடன் பேசவிருக்கிறது அப்படிங்கிறத நன்றி மற்றும் செய்தி சந்திக்கிறேன் வணக்கம்